மூணு புள்ளி ஏழு விழுக்காடுல 8.22 விழுக்காட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது வந்து எங்களுடைய உழைப்புக்கு பார்த்தா அது குறைவான வாக்கு தான். இந்த அரசியலமைப்புடைய தேர்தல் முறையில் இவர்கள் ஜெயித்திருக்கலாம் என்னுடைய மக்கள் மன்றத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். 100,000 ஓட்டுக்கு 10 கோடி செலவு பண்ணுறோம். நீ உங்களுடைய வாக்கு 8 கோடி செலவு பண்ணாதான் வாங்க முடியும். எப்படி இந்தியாவில் பாஜக வரக்கூடாதோ அதுபோல தமிழ்நாட்டிற்கு திமுக என்ற ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நோக்கம். ஏன் பாமக ஐயா ராம் மருத்துவர் மேலே வந்த சாதிய பார்வை, அண்ணன் திருமாவளவன் மேலே வந்த பார்வை, ஏன் வைகோ மேலே வரல, ஏன் விஜயகாந்த் மேலே வரல, அமமுக தினகரன் ஆரம்பித்தா கூட அவர் மேலே ஒரு சாதியை திரை குத்துறாங்களே, ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும்போது வரல? அப்போ இந்த திராவிட கட்சியினுடைய சூழ்ச்சியே தான். ஏன்னா தமிழர்களை சாதிகளாக பிரித்து வைத்தால் தான் வாக்கு வந்து இவர்கள் அறுவடை செய்ய முடியுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான விதையை விதைக்கிறேன். சொல்லுங்க, 22 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்கு டிஎம்கே, தனித்து இப்போ வாக்கு 26% வாக்கு சொல்லிக்க முடியுமா? எல்லா கட்சியும் அதில் உரிமை இருக்குதா இல்லையா? Years in Armenia, just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Pennier International. லக்ரம் பைசுரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கள்ளக்குறிச்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் ஜெகதீஷ பாண்டியன் அவர்களை சந்தித்து தேர்தல் முடிவுகளில் நாம் தமிழ் கட்சி வாங்கின வாக்கு சதவீதம் குறித்து பேச போறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன். அதாவது 3rd இடத்துக்கு நீங்க அந்த கள்ளக்குறிச்சியில வந்துட்டீங்க. அது அந்த அந்த வாக்குகள் இருக்குல்ல, நீங்க வாங்கின வாக்குகள், அதே போல வந்து நாம் தமிழ் கட்சி இப்ப 8% வாக்கு வாங்கின வாக்குகள் வந்து போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாக்கு போதுமானதா அப்படின்னு இது உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம அதை நோக்கி நிக்கல. கண்டிப்பா நம்ம வெல்லணும். இந்த அரசியல் சமூக பொருளாதாரத்துல மாற்றத்தை கொண்டு வரணும், இந்த பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம நிக்கிறோம். இது எப்படி போதுமானதா இருக்க முடியும்? இல்லை, பெரும்பாலும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேர்ட் டு போன தேர்தலில் வந்து நாங்கள் இவ்வளவு வாங்கிட்டோம், இப்போ இந்த தேர்தலில் இவ்வளவு வாங்கிட்டோம், இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றிங்கிற மாதிரி பேசும்போது இது உங்களுக்கே உண்மையிலே போதுமானதாக நினைக்கிறீங்க? அதாவது என்னென்னா, மக்கள் ஜனநாயகத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இழக்காமல் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் போடப்பட்ட ஒவ்வொரு வாக்காக தான், அது ஒரு விதையாக தான் நாங்கள் பார்க்குறோம். வாக்காக பார்க்கல, விதையாக தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 36 லட்சம் விதைகளை தூவி இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க. போன முறை 2019 பார்த்தா 2 மடங்கு நாங்கள், அதாவது 3.7 விழுக்காடுலேருந்து இப்போ வந்து நம்ம 8.22 விழுக்காட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். என் தொகுதியில், அதாவது நான் போட்டிட்ட கள்ளக்குறிச்சி இதில் பார்த்தா 29,000 வாக்கு தான் 2019 பாராளுமன்றத்தில் வாங்கினோம். சர்புதீன் நம்ம உறவு தான் நின்ற நம்ம நாம் தமிழர் கட்சியில். இந்த முறை 73,652 வாக்கு வாங்கியிருக்கோம். அது வந்து எங்களுடைய உழைப்புக்குன்னு பார்த்தா அது குறைவான வாக்கு தான். ஒரு ஆறுதல், 3rd இடத்துக்கு கள்ளக்குறிச்சி வந்துருச்சு. தருமபுரியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக பாமக நின்று வென்றது, சௌமியா அன்புமணி அவர்கள் வென்றிருந்தால் கூட நமக்கு வந்து அது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்காது. ஆனால் சாதி மதத்துக்குன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வென்றுட்டாங்க, அது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்னு நினச்சோம். அதுலேயும் நம்ம தங்கை அபிநய 65,000 வாக்குகளை வாங்கி அவங்கள வந்து கிட்டத்தட்ட 20,000 வாக்குக்கு கீழே தான் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் என் இதில் பார்த்தீங்கன்னா, போன முறை திமுக வந்து கிட்டத்தட்ட 3,99,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுது. வித்தியாசமே அவ்வளவு வித்தியாசம். இந்த முறை வெறும் 50,000 வாக்கு தான். அதிமுக போன தடவை வந்து அவர் விஜயாந்தருடைய மைத்துனர் வந்து நின்னாரு, 2.5 லட்சம் வாக்கு தான். இந்த முறை அதிமுக 5,05,000 வாக்குகளே. ஏன்னா குமரகுரு அவர்கள் அந்த பக்கம் ரொம்ப பிரசித்தி. 4 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அங்க. அதில் இருந்து கூட நாங்கள் வந்து எல்லா பகுதியிலும் இவர்களை விட, ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற இவர்களை விட அதிகமாக வேலை செஞ்சு இந்த 73,000 வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கோம். அதில் ஒரு பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிற பாமகவை பின்னுக்கு தள்ளியதுக்கு வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் உண்மையான வாக்கா எங்களுக்கு உழைச்சதுக்கான வாக்கான்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் வந்து வந்திருக்கணும். நீ எவ்வளோ எதிர்பார்த்தீங்க கள்ளக்குறிச்சி? நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற சூழலை பார்த்தா, ஏன்னா வாக்கு கேட்டு போகும்போது திராவிட முன்னேற்ற கழகங்களை உள்ளே விடாத
எதிர்த்து பேசுகிற பசங்களை திமுக ஒன்று செயலாளர் அடிச்சு அண்ணா திமுகக்காரர்கள் கேள்வி கேட்டு போராட்டமெல்லாம் அப்படி இருந்தது. ஏன்னா சென்ற முறை வென்ற கௌதம் சிகாமணியாவுக்கு அவ்வளவு கெட்ட பேர் தொகுதி பக்கம் நன்றி சொல்வதற்கு கூட அவர் போகலை. என்ன வாக்கு வித்தியாசம் பாருங்க, 3,99,000 வாக்கு, இதெல்லாம் 55,000. இது வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சி மட்டும் யோசிக்க வேணாம், தமிழ்நாடு முழுக்கவே 54 விழுக்காடு 2019 வந்து திமுக கூட்டணி விழுந்த வாக்கு, இந்த முறை வெறும் 46 விழுக்காடு தான் விழுந்திருக்கு. தனி மெஜாரிட்டி தனியாக திமுகவுக்கும் வாக்கு குறைஞ்சிருக்கு, 4% குறைஞ்சிருக்கு. போன முறை அவங்க வந்து 33 விழுக்காடு இருந்தாங்க, இந்த தடவை 26 விழுக்காடு தான் வந்திருக்காங்க. அதை வந்து எப்படி இந்தியா கூட்டணி வந்து இந்தியா முழுக்க இருக்கிற இந்தியானா நான் சொல்றது இவங்க கூட்டணி கிடையாது, இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யாமல் இருந்ததோ, அதுபோல தமிழ்நாட்டில் களசூழல் திமுகவுக்கு எதிரானது தான் இருக்குது அதிகமாக. காரணம் என்னென்னா, நீங்கள் விழுந்த வாக்கை எல்லாம் திமுக கூட்டணிக்கும் இவங்களுக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்தவர்களுடைய வாக்கு தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், எதிர்த்து மூணு கூட்டணி, அதிமுகவுடைய கூட்டணி, பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கை கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகமாக தான் வருவோம். கள்ளக்குறிச்சியிலே அதுதான் நிலைமை. எங்கள் வாக்கையும் நீங்கள் அதிமுக வாக்கையும் சேர்த்திங்கனாவே 40,000 ஓட்டு ரீடிங்கில் குமரகுரு இருப்பார். எதுக்காக சொல்றேன்னா, இந்த உடைய தேர்தல், இந்த அரசியலமைப்பினுடைய தேர்தல் முறையில் இவர்கள் ஜெயித்திருக்கலாம். இவருடைய மக்கள் மன்றத்தில் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் அவங்க 8,000 கோடி செலவு பண்ணாங்க தமிழகம் முழுக்கன்னு தெரியும். நாங்கள் தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்துகிட்டு இருக்கும்போது இந்தாண்ட குமரகுரு ஐயா, இந்தாண்ட இன்றைய எம்பியாக இருக்கிற மலையரசன், நடுவில் இன்னொரு பின்னாடி சோபாவில் தான் நான் உட்காந்துருந்தேன். அப்போ அவங்க முகர்களுடைய சைகை அவங்களுடைய இதெல்லாம் நான் பார்க்கும்போது, ஒரு கட்சியினுடைய ஏஜெண்ட்னு வச்சிங்க, அவர் என் பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் 50,000 ஓட்டு தான் வருவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் வாக்கு வர வர எங்களுக்கு குறைஞ்சிட மாட்டேங்குது. ஏன்னா அப்போ தான் 20,000 ஓட்டு ரீடிங்கில் இருக்கிறாங்க அவங்க. கடும் போட்டி. நான் வந்து 14 சுற்று வரைக்குமே என்னது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வர வரன்னு இருந்துச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம். 14 சுற்றுக்கு மேலே வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் நான் 4,000, 3,800 அந்த ரேஞ்சுக்கு வந்தேன். இவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளோட இருந்து ஒரு 3,000 ஓட்டு இவங்க பின்தங்கி இருந்தாங்க. அப்போ என்னை வந்து கேட்ட கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து, அது யாரு அவங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தோம், நீங்கள் 50,000 ஓட்டு வருவீங்கன்னு தான் நினைச்சேன், நீங்க நான் இவ்வளோ ஓட்டு வந்தீங்க, இதெல்லாம் எங்களுக்கு கம்மின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளோ செலவு பண்ணீங்க என்ன? நான் ஒரு தொகையை சொன்னேன், தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்க வச்சிருந்த தொகையில ஒரு 40 விழுக்காடு பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்னங்க, நாங்கள் 100,000 ஓட்டுக்கு 10 கோடி செலவு பண்ணுறோம், 100,000 ஓட்டுக்கு 10 கோடி, நீ உங்களுடைய வாக்கு 8 கோடி செலவு பண்ணால் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, காசு கொடுத்தால் கூட அவர்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை. இன்றைய கட்டத்தில் ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் ஒரு இராணுவம் எப்படி செயல்படுமோ அதுபோல் பசி பட்டினி இதெல்லாம் கலந்து தூக்கத்தை மறந்து இரவு பகல் பாராமல் வெயில் மழையை பொருட்படுத்தாமல், ஏன்னா வெயில்னா கடுமையான வெயில், மே மாதத்து வெயில். நாங்கள்லாம் வந்து மற்ற கட்சிகள்லாம் பார்த்தா காலையில் முடிச்சுட்டு 11 மணிக்கு அப்புறம் 4 மணிக்கு தான், நாங்கள் அப்படி இல்லை. 7 மணி 8 மணிக்கு வாகனத்தில் வரனா தம்பிகள் வந்து பைக்கிலேயே வந்து நிழலை கண்டா கொஞ்சம் கொஞ்சம் நிற்க முடியாது. 8 மணி வரைக்கும் சல்லிக்காத உழைச்சிட்டாங்க. நம்ம செலவு பண்ண தொகையை வந்து ஒரு இந்த ஆளுகிற கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ ஒரு வார்டில் செலவு பண்ணுற காசு, அதாவது ஒரு கவுன்சிலருக்கு செலவு பண்ணுற காசு தான் அது. நாங்கள் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தை நிறுத்தி இந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்காங்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருக்காங்க. அவர்கள் கூட்டணி பலத்தின் காரணமாக 8 கட்சி நீங்கள் இன்னைக்கு நின்று அவங்க வாக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க வாக்கின சதவீதத்தை நீங்கள் 8 வகுத்து பாருங்களேன், ரொம்ப கம்மியாக 44 விழுக்காடை 8, 8, 5, 40 5.5 விழுக்காடு தான் வராங்க. தனித்து பார்த்தா நீ பர்சன்டேஜ் கட்சியும் கணக்கு பண்ணி பார்த்தாலே, கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க பெரிய கட்சி சின்ன கட்சிலாம் இல்லை, தனித்து நிற்க வேண்டியது தானே. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு சொந்தம்னு சொல்லிக்க, எங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உரிமை இருக்கு. ஏன்னா நாங்கள் எந்த கட்சி கூட கூட்டணும் இல்லையே, இது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழருக்கு விழுந்த வாக்கே. இல்லை, நீங்கள் எவ்வளவு வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? 8% எங்களுடைய இலக்கு 1 கோடி இலக்காக வச்சோம். குறைஞ்சபட்சம் 1 தொகுதியில் 2 லட்சம் வாக்குகளை வந்து தாண்டினால் கூட நம்ம 80 லட்சம் வாக்கு வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் வேலை செஞ்சோம். இருந்தாலும் நமக்கு 60 லட்சத்துக்கு மேலே தான் வாக்கு வரும், 15 விழுக்காடை நாங்கள் தொற்றுவோம் அப்படின்னு தான் நினச்சி வேலை செஞ்சோம். இந்த சூழல் வந்து பாராளுமன்ற தேர்தலாக இருப்பதாகவும், மோடிக்கு எதிராக இவர்கள் இருப்பதாக கட்டமைக்கப்பட்டதாலையும், இவர்கள் மோடிக்கு எதிராகவே இல்லை. காரணம், மோடிக்கு எதிராக நோக்கம் இருந்தது.
வந்தா நீங்க ராகுல் காந்தி எதிர்த்தே வந்து சிபிஎம்ல அண்ணன் ராஜாவுடைய ஆணி ராஜாவை நிக்க வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் இது மேற்குவங்காளத்துல ஒண்ணு சேர்றது? இவங்க எத்தனை இடத்துல இவங்க விட்டுட்டாங்க. இவர்களுடைய கொள்கை முரண்படும் இல்ல, தன்னுடைய லாப நோக்கத்தை கருதி கொள்கையை விட்டு விட்டு இவங்க வந்து கூட்டணி வைக்காத விட்டு விளைவு தான் இன்னைக்கு பாஜக வந்திருக்கு. பாஜக பேர் 240 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு மத்த இடத்துல கூட்டு பார்த்தா நீங்க வந்து 543 இதுல ஒட்டுமொத்த 240 நீ கழிச்சு பாருங்க. எல்லாமே மத்த கட்சிகள் தான் இருக்குது. அப்ப இவங்க வந்து அந்த எதிர்ப்பு வாக்கை அறுவடை செய்யாமல் விட்டு விட்டாரு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் எப்படி இந்தியாவில் பாஜக வரக்கூடாதோ அதுபோல தமிழ்நாட்டிற்கு திமுக என்ற ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நோக்கம். காரணம் காங்க அந்த இன அழிப்பிலிருந்து நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாத அந்த மண்ணுக்கு ஏற்ற அரசியல் செய்யாது. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு 1,00,000 பேர் 1 கோடி பேர் இருக்காங்க வேலை வாய்ப்புகள் பதிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் 800,000 கோடி கிடங்குறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவுடைய மினிஸ்டர்களுடைய கல்வி தந்தை சொல்லப்படுற இவருடைய சொத்து மதிப்பு கேத்தா ஒவ்வொருத்தரும் 10,00,000 கோடி 5,00,000 கோடி வச்சுருக்காங்களே. அது இந்த நாட்டில் இந்த மண்ணிலிருந்து தானே அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. ஒரு அரசு லாஸ் ஆகும், ஒரு அமைச்சர் சொத்து கூடியிருந்தால் எப்படின்னு ஒரு அடிப்படை இது வேணாமா? இப்போ நீங்கள் வாக்கு வாங்கி இப்போ 8% தேர்தல் அங்கீகாரமாக சின்னமாக வாங்கிட்டீங்க. இந்த அங்கீகாரத்தை உங்களால் தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா திருமாவளவன் பாமகலேருந்து தம்பி நாங்க ஆட்சி பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியுமான்னு கேள்வி கேட்க இல்ல பாமக அவங்களோட நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்கள் வந்த பாதி பாமக ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டிருச்சு. அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிச்சுச்சா இருந்தாலும் கூட இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியால் தமிழர்கள் யாராவது கட்சி ஆரம்பித்தால் அது சாதி கட்சிகளாக மடைமாற்றம் செய்யப்பட்டு மக்கள் மனதில் அந்த விதையை விதைக்கிறார்கள். ஆனால் தாய்மொழியை தமிழாக கொள்ளாதவர்கள் ஆட்சி ஆரம்பித்தா இவர்கள் வந்து அது ஒரு பொது தமிழர்களுக்கான பொது கட்சி மாதிரி தெரிகிறாங்க. ஏன் பாமக ஐயா மருத்துவர் மேலே வந்த பார்வை சாதிய பார்வை, அண்ணன் திருமாவளவன் மேலே வந்த பார்வை ஏன் வைகோ மேலே வரல, ஏன் விஜயகாந்த் மேலே வரல? இவர் ஆரம்பித்தாலும் கூட அமமுக தினகரன் ஆரம்பித்தா கூட அவர் மேலே ஒரு சாதிய முத்திரை குத்துறாங்களே, ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும்போது வரல? அப்போ இந்த திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியே தான். ஏன்னா தமிழர்களை சாதிகளாக பிரித்து வைத்தால் தான் வாக்கை வந்து இவர்கள் அறுவடை செய்ய முடியுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான விதையை விதைக்கிறாங்க. அவர்களுடைய அங்கீகாரம் வந்து அவர்கள் கொஞ்சம் தடம் புரண்டதால் பாஜக கூட சேர்ந்ததுலாங்கிறீங்க. இவர்கள் திமுகவோட சேர்ந்துதான் சரி, அண்ணன் திருமாவளவன் திமுக விமர்சிக்காத விமர்சிப்பா, காங்கிரஸை வந்து எப்படி விமர்சிக்க வேண்டும் என்று அவர்களிடம் தான் நம்மெல்லாம் கற்றுக்கொண்டோம். 91 நான்லாம் ஓவியக் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும்போது இந்த ராஜீவ்காந்தியுடைய படுகொலை செய்தப்பட்ட பிறகு அன்றைய இந்திய டுடேவில் ஒரு மட்டும் ஒற்றை மனிதனுக்காக ஒரு இனத்தை பழிவாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுரை வந்து தான் படித்ததாக ஞாபகம். அப்போதான் திருமாவளவன் யாருன்னே எனக்கு தெரியும். அவருடைய நடத்தின எல்லா கூட்டங்களும் பெரும்பான்மை கூட்டங்களுக்கும் அண்ணன் சீமான் அண்ணன் கூட நாங்கள் போய் கலந்துருக்கோம், பார்த்துருக்கோம். ஐயா வந்து ஈழத்தமிழர் வாழ்வு உரிமை மாநாடு 92 நினைக்கிறேன் மகாபலிபுரத்தில் நடத்துகிறார். இந்த இனத்துக்கு யாரா பாதுகாப்புன்னு நினைக்கும் போது ராஜீவ்காந்தி படுகொலையும் மீறி தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து தமிழ் இந்த தேசிய கருத்துக்களை கொண்டவர்கள் பேச முடியாதுங்கிற சூழ்நிலையிலிருந்து அப்படி ஒரு எழுச்சியாக வந்தார். 2006 தேர்தலில் கூட அவர் ரொம்ப வீரியமாக தான் இருந்தார். இன்னும் 2006 தேர்தலிலே நானும் அண்ணன் சீமான் அவர்களோடு சுபைவி அவர்களோடு அறிமதியோடு விஜயகாந்தை எதிர்த்து கோவிந்தராஜ் ஐயா மருத்துவம் நிற்கும் போது அவருக்கும் எங்களுடைய ரத்தம் வேல்முருகனுக்கு போய் வேலை செஞ்சுருக்கோம் நாங்கள். அவர்கள் இப்போ மாற்றம் முன்னேற்றம் தனியாக நின்று அவங்க தோத்துருந்தால் கூட மக்கள் அவர்கள் கூட இருப்பாங்க. அந்த 2006 தேர்தலில் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கும் போது விருத்தாசனத்தில் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்த சில அந்த சாதி சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் சீமான் உனக்கு என்ன தெரியும் ராமதாஸை பற்றி, பேரை சொல்லி சொல்கிறாங்க ராமதாஸை பற்றி, பார் நான் சிறையில் போய் அடினா அவங்க என்ன முதுகு தொகை நீலாம் இங்கே பேச வந்துட்டு சொல்லி அண்ணன் மேடையிலேருந்து இறங்கி ஓடி அந்த தம்பியை வந்து அடிக்க முடியாது, நீலாம் ஐயா மரியாதை இல்லாத பேசுகிறேன். அப்போவே அவர்கள் மீது ஒரு விருப்பினர் வந்தது. அப்புறம் ஐயா வந்து மாற்றி திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை நாங்கள் வச்ச எங்களை செருப்பாளர் ஏதோ பேசினார். அதெல்லாம் மக்களிடம் நம்பிக்கை இழந்து விட்டது. இந்த முறை வந்து அண்ணா திமுக கிட்ட போகிறாங்களா திமுக இவங்களோட போகிறாங்களான்னு முதலாளி எழுதி இதெல்லாம் வந்து ஊடகத்தில் அன்னை மாதிரி கிடையாது. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் ஒவ்வொருவரும் ஊடகமாகி தொலைபேசியிலே செய்தி பரவிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக செய்த தவறு அது, அதாவது இங்கேயும் பேசுறது அங்கேயும் பேசுறது இது அந்த கட்சிக்காரங்களும் தெரியல. ஏதோ ஒரு பக்கம் நிற்கணும், வெல்றான் வீழ்றான் ஒரு பிடிப்போட நிற்கணும் அவங்க சிந்திக்கிறாங்க. இப்போ எனக்குலாம் என்ன வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் பார்த்தா நீங்கள் கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தில் அதிகபட்சம் 30,000 பேர் இருக்கலாம், ஆனால் இந்த வாக்கு எப்படி விழுந்தது? இந்த மக்கள் போட்ட உங்கள் மேலே நம்பிக்கை மக்கள் போட்ட வாக்கு தானே. தமிழ்நாடு ஃபுல்லாக 36,00,000 போட்டிருக்காங்கன்னா
அங்க இருக்க ஒவ்வொருவருடைய இதுலயும் இவர்கள் இந்த பிள்ளைகள் சரியாக செய்வாங்க போட்ட வாக்கு தான் இது. அவங்க சரியா இருந்திருந்தா கண்ணன் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார. இந்த ஈழ பிரச்சனைக்கு அப்புறம் தான் யாருமே சரியில்லை, இத்தனை லட்சம் பேர் செத்துருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் 11,000 சதுர கிலோமீட்டர். நீங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 33 லட்சம் ஒரு லட்சத்தி 33,000 சதுர கிலோமீட்டர். இந்தியா வந்து 33 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதுக்காக இந்த விடுதலைக்காக செத்தவன் பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 பேர் தான் கணக்கு சொல்லுது. ஆனால் வெறும் சின்ன இடத்திற்காக தன் உரிமையை விட்டு கூடக்கூடாதுன்றதுக்காக 2.25 லட்சம் தமிழர்கள் இறந்தபோது இங்கிருந்த எந்த தமிழனும் தமிழனாக ஒன்று கூடல. அப்போ நமக்கான உணவை நம்மே சாப்பிட்ற மாதிரி, நமக்கான கண்ணீரை நம்மளே சேர்ந்து, நமக்கான மூச்சு கட்டுற நம்மை சுவாசிக்கிற மாதிரி, நம்மளுடைய உரிமையை விடுதலை பெற்றெடுக்க நமக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்கும் தான் இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து. எடுத்த உடனே நாங்கள் தேர்தல் நிறுத்தல. 2010 நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வருடம் மக்களோட உழைத்து ஒழித்து 16 நின்னோம். அதிலிருந்து எங்களுக்கு ஏறுமுகமாக தான் இருக்குது. வரக்கூடிய 26 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை வரக்கூடிய அளவுக்கு பலம் பெறும். எதிர்கட்சியாகவும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட கட்சி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுது. என்னைக்கு நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் அத்தனை போய் 25 மாபெரும் புரட்சி, அது அன்றைய நூற்றாண்டில் உலகத்திலே நடந்த அதுவும் அமைதி புரட்சி. 25 லட்சம் பேருக்கு மேற்பட்டு ஒரு வாரம் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் இல்லாமல் கூடி அந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எவனும் திராவிடண்டா இந்தியண்டான்னு கூடிய பறவை, தமிழண்டாங்கிற கொடி தான் பறந்துட்டு இருந்தது. அன்னைக்கு இருந்தவங்க எல்லாமே நாம் தமிழர் பிள்ளைங்க. ஆனால் அந்த விதையை ஊன்றியது நாம் தமிழர் சிந்தனை கொண்டவர்கள் தான். அன்னைக்கு இருந்த தேவ பாஜக வீட்டு பையனும் தான், திமுக காரன் வீட்டு பையனும் தான், அதிமுக காரன் வீட்டு பையனும் தான். இன்றைக்கு விழுந்த வாக்குகளில் புதுமுக வாக்குகளில் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க வீட்டு பிள்ளைங்க இல்லை, எல்லாம் இவர்கள் வீட்டு பிள்ளை தான். ஒரு சின்ன உதாரணம், அப்பா அம்மாவை டேய் நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் அது திராவிட சிந்தனை சார்ந்தவர்கள். பசங்க அப்பா அம்மாவை நீங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுன்னு சொன்னால் அவன் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவனா தான். இன்னைக்கு மாற்றம் இருக்குது. அதனால் மாற்றம் வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இனிமேல் இங்கே திராவிடம் குப்பை கொட்ட முடியும் வென்றதுலாம் இன்னும் ஒரு பிரச்சனை. அதிக இடத்துல நிற்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்தியாவிலேயே அதிகமாக நின்ன கட்சி எது தெரியுங்களா? 488 இடத்துல நின்றுது பகுஜன் சமாஜ் கட்சி. எவ்வளோ? 488 இடத்துல. 543 இடத்துல 60 இடத்துல தான் அவன் நிற்கல. பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா 1 கோடி தான் இந்தியா முழுக்க. அப்போ அது பெரிய கட்சி ஆகிட்டு முடியுமா? இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. இந்தியாவிலே வென்ற இடங்கள் வெறும் 6. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலையை தீர்மானித்த, கொள்கைகளை தீர்மானித்த கட்சின்னு பார்த்தா எண்ணற்ற தியாகம் செய்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவிலே 4 இடம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான். மொத்தம் 6 இடத்துல தமிழ்நாட்டில் 4 தான் இருக்குது. இங்கே கேரளாவில் பாருங்கள், ஆளுங்கட்சி அது ஒரே சீட் தான். வெஸ்ட் பெங்காலில் அது எம்எல்ஏ 27 வருஷம் தொடர்ந்து ஆட்சி செய்த கட்சி. ஓ, 4 இடம் வந்து கம்யூனிஸ்டை ஜெயிச்சுங்கிறதுனால தமிழ்நாட்டில் அது பெரிய கட்சியா? தனித்தேங்களை போய் நின்னா ஒரு விழுக்காடு ஓட்டு விடுவாது. இது தேர்தல் வீகம் எது வேணாலும் அவங்க சொல்லிக்கலாம். அதை சொல்ல அதை அவங்க வந்து அந்த உரிமையை கொண்டாடுகிற இது அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், 22 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்குது டிஎம்கே தனித்து. இப்போ வாக்கு 26% வாக்குன்னு சொல்லிக்க முடியுமா? எல்லா கட்சியும் அதில் உரிமை இருக்குதா இல்லையா? ஆனால் எங்களுக்கான உரிமை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மானமுள்ள தமிழர்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது கொண்டாடக்கூடிய விஷய உரிமை. இப்போ நீங்கள் தேர்தலில் இப்போ 8% அங்கீகாரமான கட்சியாக மாறிட்டீங்க. 2026 தேர்தலில் வந்து எந்த மாதிரி தேர்தல் வியூகங்களை வந்து அமைக்க போகிறீங்க? இப்போ இதே மாதிரி தனித்து நின்று நிற்க போகிறீங்களா, இல்லை வெற்றி பெறத்துக்கு கூட்டணி, சில பேர் கூட்டணி அமைக்கணுங்கிறாங்க, விஜய் கூட சேர்ந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க, இல்லை வந்து அதிமுக எந்த மாதிரி தேர்தல் வியூகத்தை வந்து நீ அமைக்கிறதுக்கு இருக்கு? இதுவரைக்கும் நம்ம தனித்து தான் நின்னோம். திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணின்னா கூட்டணி இல்லை தான். ஆனால் எதிர்காலத்தில் தமிழர் நலனில் அக்கறை உள்ள, தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட எவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அண்ணன் சீமானுடைய ஆலோசனைக்கு பிறகு அதை அவர் சொல்வார். வியூகம் வருதே வெளியே சொல்லாது தானே, அதை எப்படி நம்ம வந்து இப்படிலாம் போகிறோம்னு சொல்ல? எதுவும் இப்போ சீமான் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஐடியா இப்போ முன்னாடி விட அப்படி எதுவும் மாறி இருக்கா? இப்போ விஜய் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு. அதாவது நம்ம ஏன் அப்போ வந்து கூட்டணினா யார் கூட வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதிமுக கூட வைக்க முடியுமா, திமுக கூட வைக்க முடியுமா, திராவிட கட்சியோட வைக்க முடியாது? ஆனால் அண்ணன் திருமாவளவன் வந்து நம்ம வந்து இணைந்து செயல்படலாம். தம்பி, நீங்கள் இவ்வளோ 8 விழுக்காடு வாங்கியிருக்கீங்க, தொடர்ந்து பயணப்பட்டுருக்கீங்க, உங்கள் தலைமையில் நான் செயல்படுறேன். தலைமை அப்படிங்கிற சென்ஸ் அண்ணன் தான் வந்து வயதில் மொத்தவர் இது அரசு அதிகாரத்துக்கு வரும்போது ஏன்னா இவ்வளோ கடுமையான போராடிருக்கீங்க. ஏன்னா பொது நீரோட்டத்தில் கலக்காமல் எந்த கட்சியும் வந்து அது வந்து திருமாவளவனே சொல்கிறீங்க. இன்றைக்கு வேறு எந்த கட்சிகள் இப்போ விடுதலை சிறுத்தைகள்னாலும் பார்வை அது ஒரு சாதி கட்சியாக தான் மற்றவங்களுக்கு தெரியுது. என் பார்வை இல்லை. ஏன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீரர்கள் வருகிற போது அவரை சாதியாக பார்க்குற பண்பு நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு, தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களுக்கு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் சொல்கிற போது
நம்ம வந்து அதை அப்படி பார்க்குற பார்வை கிடையாது. காரணம் என்ன, அது திராவிட சூழ்ச்சி. ஒரு இனம் வந்து ஒரு வீடு கொண்டு வெளியிடுகிற போது அவர்கள் தாக்கு பிடிக்காதனால பெரும்பான்மை சமூகம் நன்றக்கூடிய பேர் இங்கே வண்ணியிருக்கும்போது அவர் அந்த முத்திரை கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் அதிகம் பண்ணியிருக்காங்க, பாமக இருக்கிறத விட அதிமுகவில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்க்கறது கிடையாது, ஆனால் வாக்குன்னு வரும்போது அந்த இதில் திணிச்சிடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சாதி பார்வையே கிடையாது. நீங்கள் எங்கே போய் நின்னாலும் இல்லைன்னா, நீங்கள் தமிழகம் முழுக்க வட மாநிலங்களில் 10 இடத்துல நின்றுது பாமக. நீங்கள் 216 பார்த்தீங்கன்னா 96 இடங்களில் நாம் தமிழர் கட்சி ஒரு விழுக்காடு வாக்கு பெற்ற போது கூட 96 இடங்களில் பாமக விட நம்ம வாக்கு அதிகம். அது பெருமை இல்லை. நாங்கள் வாங்கின அந்த 400,000 கூட அன்னைக்கு போட்டி போடுற அளவு தமிழகம் முழுக்கில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகம் முழுக்க பொதுவான ஒரு வாக்கை வாங்கக்கூடிய திறமை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய காலத்தில் வியூகம் என்பது இந்த சிந்தனை கொண்டு நாம் தமிழர் கட்சியை தலைமையேற்று கொண்டு எவர் வந்தாலும் அவரோடு நம்ம எவர் வந்தாலும் தமிழர்களுடைய நலனை அக்கறை கொண்டு தமிழை சிந்தி கொண்டு வருகிற இடத்தில் அண்ணனுடைய ஆலோசனைக்கு பிறகு அதை நம்ம அறிவிப்போம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஆசை கட்ட மிக்க நன்றி. நன்றி.